தமிழகத்தில் முதன்முறையாக போயிங் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கு ஒப்பந்தம் கையெழுத்து. விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு புதிய உத்வேகம் கிடைக்கும் என அரசு பெருமிதம். செப்டம்பர் வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நிலுவை நீரை வழங்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. நெல்லையில் 15,000 மேற்பட்ட வாழைகள் சூறைக்காற்றால் முறிந்து சேதம். 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிதீவிர கனமழை. திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பெரியகுளம் பகுதியில் பப்பாளி விலை கடும் வீழ்ச்சி. கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணி 2வது வெற்றி. ராஜஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டத்தை டெல்லியிலிருந்து காணொலி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டினர் நடமாட்டத்தை கண்காணிக்க தனிப்பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக எல் முருகன் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். பட்டாசு வெடிக்கும் நேரத்தை அதிகரிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் உரிமையாளர்கள் சங்கம் மனு தாக்கல் செய்துள்ளது. பணியிடங்களில் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகும் வழக்குகள் பற்றி செய்தி வெளியிட மும்பை ஐகோர்ட் தடை விதித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு சர்வதேச விமானங்களை இயக்குமாறு விமான நிறுவனங்களுக்கு தாலிபான்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கிலாந்தில் டேங்கர் லாரி ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடால் 90% பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டன. கர்நாடகாவின் பெங்களூருவில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அக்டோபர் 11 வரை இரவு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருபத்தி 23 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உத்தரப்பிரதேசத்தின் ஆதிஷ் யாதவ் தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றார். காயம் காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து விலகியுள்ள இந்திய வீரர் குல்தீப் யாதவ் நாடு திரும்பினார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக போயிங் விமான நிறுவனத்திற்கு முக்கிய விமான பாகங்கள் தயாரித்து வழங்கும் ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் வழங்கப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக போயிங் விமான நிறுவனத்திற்கு முக்கிய விமான பாகங்கள் தயாரித்து வழங்க சேலத்தில் உள்ள ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட்கான ஒப்பந்த உத்தரவை போயிங் இந்தியா நிறுவனத்தின் விநியோக மேலாண்மை இயக்குநர் அஸ்வனி பார்கவா வழங்க நிர்வாக இயக்குநர் ஆர் சுந்தரம் பெற்றுக் கொண்டார். இந்த ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தரம், துல்லியம் மற்றும் கூட்டு கலாச்சாரத்தின் அர்ப்பணிப்புக்கான சான்றாகும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் போயிங் இடையேயான ஒத்துழைப்பு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். இது சேலம் மற்றும் ஓசூர் உள்ளிட்ட தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் உள்ள வளர்ந்து வரும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 14வது கூட்டம் டெல்லியில் மத்திய நீர்வள அமைச்சகத்தின் சேவா பவனில் நடைபெற்றது. காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகா உள்ளிட்ட 4 மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி நீரை கர்நாடகா முறையாக வழங்கவில்லை என தமிழக அரசு குற்றம் சாட்டியது. செப்டம்பர் 23 வரை 37.3 டிஎம்சி காவிரி நீர் இன்னும் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாகவும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தும் கர்நாடகா செயல்படுத்தவில்லை எனவும் தமிழகம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் காவிரியில் நீர் திறக்கப்படவில்லை. அக்டோபர் மாதத்திற்கான நீர் பங்கீட்டையும் உடனே வழங்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நீரை உடனடியாக வழங்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூட்டத்தில் தமிழகம் சார்பாக அக்டோபர் மாதத்திற்கான நீர் பங்கீட்டையும் உடனே வழங்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு மதிப்பதில்லை, எங்களுக்கு மாநிலத்திற்கு சேர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகா முறையாக வழங்கவில்லை எனவும் தமிழக அதிகாரிகள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் மேகதாது அணை விவகாரமும் கூட்டத்தில் பேசப்பட்டது. இதையடுத்து காவிரி மேலாண்மை ஆணையம் சார்பாக முதலில் செப்டம்பர் மாதம் வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நிலுவை நீரை உடனடியாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதாவது 28 டிஎம்சி காவிரி நீரை உடனே திறக்க வேண்டும். நெல்லை மாவட்டம் களக்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழைக்கு பல லட்சம் மதிப்பிலான வாழை மரங்கள் முறிந்து சாய்ந்துள்ளது. களக்காடு, மாவடி, மலையடிப்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் லேசான மழை பெய்தது. இதனால் திருக்குறுங்குடி, மலையடிப்புதூர் ஆகிய பகுதிகளில் விளைவிக்கப்பட்டிருந்த செவ்வாழை, பூவாழை, ஏத்தன், தேன்வாழை என்று பல ஏக்கரில் பயிரிட்ட 15,000 மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். ஏத்தன், கதலி போன்ற வாழைகள் இன்னும் 2 மாதத்தில் அறுவடைக்கு தயாராகும் நேரத்தில் சூறை காற்றுக்கு சேதமானதால் 10 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே வேளாண்மை துறையினர் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிகளில் குறைந்த அளவு நீர் தேவையையும் வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய பப்பாளி விவசாயத்தில் விவசாயிகள் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர். பப்பாளி விவசாயம் நடவு செய்து 8வது மாதம் முதல் தொடர்ந்து 5 ஆண்டுகள் விளைச்சல் தரும் விவசாயம் என்பதாலும் 1 கிலோ பப்பாளி எப்போதும் 15 ரூபாய்க்கு மேல் ஏப்ரல் மே மாதங்களில் 25,000 ரூபாய் வரையும் விலை போன நிலையில் தற்பொழுது 1 கிலோ பப்பாளியின் விலை 5 ரூபாய்க்கு குறைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விளைந்த பப்பாளியை பறித்து விற்பனைக்கு அனுப்பினால் பறிக்கும் கூலி, சந்தைக்கு கொண்டு செல்லும் வாகன செலவுக்கு கூட ஈடுகட்ட முடியாத நிலையில் விவசாயிகள் விளைந்த பப்பாளி பழங்களை பறிக்காமலேயே மரங்களிலேயே விட்டுவிடும் நிலை ஏற்படுகிறது. இதனால் பப்பாளி பயிரிட்ட விவசாயிகள் வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் போட்டியிட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த செல்வ கணபதி முதலமைச்சர் ரங்கசாமி முன்மொழிய தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேறு அரசியல் கட்சிகள் யாரும் போட்டியிடாத நிலையில் செல்வ கணபதியின் வேட்புமனு ஏற்றுக் கொள்ளப்பட்டது. நேற்று பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு வாபஸ் பெறும் காலம் முடிவடைந்தவுடன் செல்வ கணபதி போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து செல்வ கணபதி தான் வெற்றி பெற்ற சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தேர்தல் அதிகாரி முனுசாமியிடம் பெற்றுக் கொண்டார். மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகாவில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியான தியாகராசர் பொறியியல் கல்லூரியில் 1970ஆம் ஆண்டில் படித்து வந்த முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகள் கழித்து கல்லூரியில் மீண்டும் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் நேரிலும் பிறர் ஆன்லைன் மூலமாகவும் விழாவில் கலந்து கொண்டனர்.
இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற தொகையை திரட்டி கல்லூரியின் வளர்ச்சி நிவாரண நிதியாக வழங்கினர். மேலும் எதிர்காலத்தில் கல்லூரிக்கு எந்த ஒரு உதவி என்றாலும் தாங்கள் முன்வந்து செய்வதாகவும் உறுதியளித்து தங்களது கல்லூரி கால நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். திரும்பி எல்லாரும் வந்து 50 வருஷம் கழிச்சு இப்ப மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இது உலகத்தரம் வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டியாக மாற வேண்டும் எங்களுடைய விருப்பம். அதற்காக நாங்கள் வந்து அலுமினை சார்பில் எல்லா எங்களால் முடிந்த என்னென்ன செய்ய முடியுமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுன்னா பண்ணலாம், மென்டார்ஷிப் பண்ணுறதுன்னா பண்ணலாம், இன்னும் புதிய கோணத்தில் எடுத்துகிட்டு போகிறதுனா பண்ணலாம், இன்னும் நாங்கள் எல்லாத்தையும் ரெடியாக இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு இந்த கல்லூரியை மேலே வளர்ப்பதற்கு நாங்கள் முனைவோம். உலக சுற்றுலா தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கொரோனா நெறிமுறைகளின்படி கோலாகலமாக விழாக்கள் கொண்டாடாமல் கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளை கௌரவிக்கும் விதமாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் உள்ள சுற்றுலா படைகள் செல்வதற்காக வந்த சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் மற்றும் சுற்றுலா கையேடுகள் வழங்கி வரவேற்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இலங்கை பாதுகாப்பு படையினரால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் நீர்க்காக போர் பயிற்சி இம்முறை 11வது வருடமாகவும் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்று வருகின்றது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இம்முறை வெளிநாட்டு துருப்புகள் இடம்பெறவில்லை என்று இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை இப்பயிற்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட உள்ளன. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளம் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டது. சுற்றுலா தலத்துக்கு வருபவர்கள் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும், கொரோனா கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும், மேலும் ஒகேனக்கலில் பரிசலில் சென்று அருவியின் அழகை கண்டு ரசிக்க மட்டுமே அனுமதி வழங்கப்படும், அருவிகளில் குளிப்பதற்கும் ஆயில் மசாஜ் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் ஒகேனக்கல் வர தொடங்கியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணின்னு சொன்னாங்க. நேற்று நைட்டே வந்துட்டு வெளியில் ஸ்டே பண்ணி இன்னைக்கு வந்தோம். இன்னைக்கு வந்தோன்னே எங்களுக்கு எல்லாமே ஏமாத்தம் தான். இங்கே சுத்தமாக பரிசல் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் கூட இல்லை, அவ்வளோ தூரம் தான் போயிட்டு வரும். அதுக்கு மேலெலாம் சுத்தமாக அலோடே கிடையாது. அதனால் ரொம்ப அவலம் வந்தோம். நாங்கள் எல்லாருமே டீமாக ரொம்ப செலவு பண்ணின்னு வந்திருக்கோம். இதில் வந்ததில் கொஞ்சம் கூட சுத்தமாக போகவே இல்லை. குளியெல்லாம் அருவி எதுவுமே கிடையாது. குளிக்கிறது ரொம்ப அவலம் வந்தோம். குளிக்கிறதுக்கு அதுவும் கிடையாது. அந்த தொங்கு பாலத்துக்கிட்டையும் போகிறதுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 50லேருந்து 100 மீட்டருக்குள்ளே தான் போயிட்டு வர்றதுக்கு அலோடு. அதுக்கப்புறம் வந்து அந்த மீன் சாப்பிட்றதுக்காக வந்து அதுவும் எதுவுமே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததில் ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்கு. இப்போது ஜனங்கள் வந்து வர்றது குறைவாக தான் இருக்குது. இப்போ குளிக்கிற அருவி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா ஜனங்க 1-2 அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிக்கிற அருவி லாக் பண்ணிட்டாங்க. பரிசல் மட்டும் இப்போ விட்டுருக்குறாங்க. இப்போ குளிக்கிறதோ மசாஜ் பண்ணுறோம் சமையல் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் பொருளாதாரத்துக்கு ரொம்ப அடிபட்டுருக்குறாங்க. மேலும் அருவிகளில் குளிக்கவும் ஆயில் மசாஜ் செய்து கொள்ளவும் அனுமதி இருந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும். இதனால் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கு வருவாய் கிடைக்கும். இதுபோன்ற கட்டுப்பாடுகளால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக இருக்கும். இதனால் தொழிலாளர்களுக்கு போதிய வருவாய் இருக்காது என சுற்றுலா தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டத்தில் 650 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட மேகமலை புலிகள் சரணாலயத்தில் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. புலிகள் இருப்பதால் காடுகள் வளம் பெறுகிறது என்பதை உணர்த்தும் விதமாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் சார்பாக இந்தியா புலிகளுக்கானது என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த புலிகள் காப்பகங்களுக்கு உத்தரவிடப்பட்டது. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் சார்பில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய கொடியுடன் ராஜபாளையத்திலிருந்து இருசக்கர வாகனங்கள் மூலம் பேரணி தேனியை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புலிகள் பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பின்னர் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய கொடியை அசைத்து வைத்து பேரணியை மாவட்ட ஆட்சியர் கே.வி. முரளிதரன் துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் வனத்துறையினர் ஊர்காவல் படையினர் கலந்து கொண்டனர்.
நாகை மாவட்டம் தேவூரில் அமைந்துள்ள தேவபுரீஸ்வரர் கோவிலில் நவகிரக சன்னதிக்கு பின்புறம் பணியாளர்கள் திருப்பணிக்காக பள்ளம் தோண்டினர். அப்போது உலோகத்தின் மீது மண்வெட்டி மோதுவது போல் சத்தம் கேட்டது. இதையடுத்து அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அறநிலையத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பள்ளம் தோண்டியதில் 17 ஐம்பொன் சிலைகள் மற்றும் ஐம்பொன்னாலான தாம்பூலம் கமண்டலம் தூவக்கால் விசிறி போன்ற 36 பூஜை பொருட்கள் கிடைத்தன. இதையடுத்து தொல்லியல் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதுடன் கோவில் வளாகம் முழுவதும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கூடலழகர் பெருமாள் கோவிலில் பூஜை பொருள் மற்றும் பிரசாத விற்பனை வாகன பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கான ஒப்பந்த புள்ளி கோவில் நிர்வாகம் சார்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா பரவல் எதிரொலி கட்டுப்பாடுகளால் கோவில்கள் அடைக்கப்படலாம் என ஒப்பந்ததாரர்கள் அச்சப்படுவதால் ஏலத்தில் பங்கேற்க யாரும் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நேற்று நடக்க இருந்த பொது ஏலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏலம் அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்படுவதாக திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த ஆயில் கிராமத்தில் ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் 170 மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளி வளாகத்திற்குள் சுமார் 2 அடிக்கு மேல் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் பள்ளியின் மாணவ மாணவியர்கள் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து சோளிங்கர் பானாவரம் சாலையில் பள்ளிக்கு முன்பாக 100 மேற்பட்ட மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மணிகண்டம் அருகே கள்ளிக்குடியில் ரூபாய் 77 கோடியில் 10 ஏக்கரில் நவீன வசதிகளுடன் 19 வரிசை கட்டிடங்களில் 1000 கடைகள் அடங்கிய காய்கறி பழங்கள் மலர்களுக்கான மத்திய வணிக வளாகம் கட்டப்பட்டு 2017 செப்டம்பர் 5 திறக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து கடைகளும் ஒப்பந்தம் எடுக்கப்பட்ட நிலையில் மிக குறைந்த அளவிலான கடைகள் மட்டுமே திறக்கப்படுவதாகவும் இங்கு கடைகளை ஒதுக்கீடு பெற்ற வியாபாரிகள் வியாபாரத்திற்கு வராமல் காந்தி மார்க்கெட்டில் தொடர்ந்து வியாபாரம் செய்து வருவதால் கள்ளிக்குடி மார்க்கெட் முழுமையாக செயல்படவில்லை என்றும் கடந்த 2 ஒப்பந்த பத்திரம் கொடுக்க வேண்டும் என்றும் நடப்பாண்டு உரிய ஒப்பந்த பத்திரம் புதுப்பித்து தர வேண்டும் என்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் சுமார் 70 மேற்பட்ட வியாபாரிகள் மனு அளித்தனர். கேரளாவில் இடுக்கி திருச்சூர் ஆகிய 2 அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் இதர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்து திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு செய்துள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 தென்மேற்கு பருவமழை காலமாகவும் அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான 4 வடகிழக்கு பருவமழை காலமாகவும் கருதப்படுகிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை காலம் முடியும் தருவாயை நெருங்கியுள்ள நிலையில் கேரளா முழுமைக்கும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. வானிலை ஆய்வு மைய முன்னறிவிப்பை தொடர்ந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உள்ளாட்சித் தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகளவு மாற்றுத்திறனாளிகள் பங்கெடுக்கும் மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் உள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 40 போட்டியிடும் நிலையில் 28 விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். உலகலாம் பூண்டி என்கிற ஊராட்சியில் போட்டியிடும் தமிழரசு என்கிற மாற்றுத்திறனாளி பெண் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். மாற்றுத்திறனாளிகள் 3 வாகனங்களில் சென்று கிராம சபை தேர்தலில் போட்டியிடும் சக மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாக்கு சேகரித்து வருகின்றனர். சாதாரணமாக ஊராட்சித் தேர்தல் என்றால் கூட்டம் கூட்டமாக செல்லுவதும் கறி விருந்து நடத்துவதும் இயல்பாய் போன இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு இவர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர்.
உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு ஏற்பாட்டின் பேரில் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறந்தாங்கி அருகே உள்ள கடற்கரை பகுதியான முத்துக்குடாவையும் கடலில் உள்ள அலையாத்தி காடுகளையும் மிகுந்த உற்சாகத்தோடு கண்டு ரசித்தனர். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு மாவட்ட ஆட்சியர் முயற்சி எடுத்து வரும் நிலையில் 2 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள முத்துக்குடா அலையாத்தி காடுகளின் நடுவில் உள்ள பாதைகள் அடைபட்டிருந்த சூழலில் அதனை சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதனை சீரமைத்த பிறகு கடல் வழியாக காட்டுப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகள் சென்று வருவதற்கு ஏதுவாக வேலைகள் நடைபெற்று வருகின்றன. விரைவில் முத்துக்குடா பகுதி சுற்றுலா தலமாக்கப்படும் என்ற நம்பிக்கையில் கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் இவர் மதுவுக்கு எதிராகவும் நீர்நிலை ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதோடு தான் வசிக்கும் பகுதியில் சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் சங்கரபாண்டியன், ஆனந்த்குமார், கார்த்திக் ராஜா ஆகியோர் செல்லூர் பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலம் அருகில் 50 ஆண்டுகள் பழமையான பாலத்தின் பல இடங்களில் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் வளர்ந்திருந்த செடி கொடிகளை அரிவாள் கொண்டு வெட்டி அகற்றினர். இளைஞர்களின் இந்த செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வனங்களை காப்போம் புலிகளை காப்போம் என்ற தலைப்பில் வனத்துறை சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மேகமலை புலிகள் காப்பகம் வனத்துறை சார்பாக வனங்களை காப்போம் புலிகளை காப்போம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி பேரணியை தொடங்கி வைத்தார். முன்னதாக வனப்பகுதியில் புலிகளின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது. பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து வனத்துறை அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. புதுக்கோட்டையில் குளவதிப்பாளையா மேல்நிலைப் பள்ளியில் நூலக தந்தை ரங்கநாதன் 49வது நினைவு தினத்தை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை வாசிப்பை நேசிப்போம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் ஆராய்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தினர். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் வாசிப்போம் நேசிப்போம் புத்தகங்களை தினந்தோறும் படிப்போம் என்று கூறி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது பனிமூட்டம் காணப்பட்டது. அதன் காரணமாக குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் பனிமூட்டத்துடன் மழை தொடர்ந்து பெய்தது. இதன் காரணமாக குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த குளிரினை சுற்றுலா பயணிகள் விரும்பினாலும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். எதிரே வரும் வாகனங்கள் தெரிந்து கொள்வதற்காக முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. குளிரும் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பணக்குடி மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் குத்திரப்பாஞ்சான் அருவி உள்ளது. மழைக்காலங்களில் குத்திரப்பாஞ்சான் அருவியில் தண்ணீர் வரத்து இருக்கும். கடந்த சில நாட்களாக ஊர் பகுதியில் கடுமையான வெயில் அடித்து வந்தது. இந்நிலையில் மழை காரணமாக குத்திரப்பாஞ்சான் அருவியில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்து இருப்பதால் யாரும் அருவிக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. குத்திரப்பாஞ்சான் அருவிக்கு அருகே உள்ள கன்னிமரா தோப்பு ஓடையில் வெள்ளம் செல்வதால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் சோதனையிட்ட பிறகே குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர், மேச்சேரி, நங்கவழி, ஜலகண்டபுரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக இதமான குளிர்ந்த தட்பவெப்ப நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களின் மனுக்கள் புகார் பெட்டி மூலமாக பெறப்பட்டது. இந்நிலையில் முதன்மை செயலாளர் இறையன்பு அறிவுறுத்தலின்படி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 7 மாதங்களுக்கு பிறகு அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயாபி சிங் நேரடியாக மனுக்களை பெற்று உடனடியாக ஆய்வு செய்து தீர்வு காணும் நடவடிக்கையில் ஈடுபட்டார்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி காந்தி சிலையிலிருந்து விவசாயிகள் சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக பரமக்குடி ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அப்போது ரயில் நிலையத்திற்கு அனுமதிக்க மறுத்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்ட வாடகை கார் உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் பேளுக்குறிச்சி, சிங்களாந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 20 மேற்பட்டோர் சொந்த கார்களை வாடகை வாகனமாக பதிவு செய்து இயக்குவதால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரிகளை முறையாக செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் இந்த பிரச்சினையை அதிகாரிகள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது 17 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்தி வந்த பாலு என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கிரைன் பஜாரில் கேசவன் என்பவர் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடையில் தீ விபத்து ஏற்பட்டு பழுது பார்ப்பதற்காக வைத்திருந்த 3 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் சாமிதுரை சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பனை விதைகள் நடுவதற்காக 5000 பனை விதைகள் சேகரித்து அதனை சமூக ஆர்வலர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி நகர், பூச்சிமேடு போன்ற இடங்களில் 100 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். தங்குவதற்கு பாதுகாப்பான வீடுகள் இல்லாது தகர கொட்டைகளிலும் மண் வீடுகளிலும் தங்கி வரும் அவர்கள் இலவச வீட்டுமனை வழங்கக் கோரி உடுமலைப்பேட்டை வட்டாட்சியர் அவர்களிடம் கூட்டாக மனு வழங்கினர். ஈரோடு மாவட்டம் கோபிசுற்றுப்பாளையம் அருகே உள்ள புதுக்கரை புதூரில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் 2 ஓட்டுநர்கள் உட்பட 10 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் கோபி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஓசூர் அருகே மாநில எல்லையான ஜூஜுவாடி பகுதியில் பள்ளி பேருந்து மீது டிப்பர் லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்திலிருந்த பள்ளி மாணவ மாணவிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே புங்கப்பட்டி அடுத்து உள்ள கருவேப்பிலை கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த 50 குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாசன கால்வாயை அடைத்து தங்கள் விளை நிலங்களுக்கு செல்ல விடாமல் சிலர் ஆக்கிரமிப்பு செய்த பாதையை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோட்டையூரில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெரிய கண்மாயை தனிநபருக்கு மீன்பிடி குத்தகைக்கு விடப்பட்டது. அதை ரத்து செய்யக்கோரி கிராம கண்மாய் பாசன ஆயக்கட்டுதாரர்கள் மற்றும் கிராம மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலரின் வழிகாட்டுதலின்படி பள்ளிசாரா மற்றும் வயது கல்வி இயக்கம் மூலம் நடத்தப்படும் கற்பும் எழுதுவோம் சமுதாய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது.